சுஸ்திக் டிவி டாட் காம் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பரிகார நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நீண்ட ஆயுளை பெறுவதற்கு. ஜோதிடரிடம் முதல் கேள்வி, அனைவரும் விரும்பி கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம் எப்படி என்று விசாரிக்கும் பொழுது, அனைத்து யோகங்களையும் சொல்வதற்கு முன்பு ஜோதிடர் அவருடைய ஆயுள் பலனை, அந்த பலத்தை ஆராய்ச்சி செய்த பிறகுதான் யோக நலன்களை கூறுவார். பொதுவாக மூன்று பிரிவாக ஆயுள் பகுதி பிரிக்கப்படுகிறது. ஒன்று, அந்த குறைவான ஆயுள். இரண்டு, மத்தியம ஆயுள். மூன்று, நீண்ட. இதற்கு கணிதம் தனியாக கொடுக்கப்பட்டதால் ஜோதிடர் அதை பார்த்து கணிதம் செய்து இவருக்கு குறுகிய ஆயுள், இவருக்கு மத்தியம ஆயுள், இவருக்கு நீண்ட ஆயுள் என்று சொல்லிவிடுவார். அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஆறாவது தசை அல்லது எட்டாவது தசை, பன்னிரெண்டாவது தசை அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களின் தசை நடப்பிலே வரும்பொழுது, மறைவு ஸ்தானத்திலே இருக்கின்ற தசைகள் நடப்பிலே வரும்பொழுது, கோச்சார சூழ்நிலை அவர்களுக்கு பாதகமாக வரும்பொழுது, மரண பயம் வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த மரணத்தை வென்று நம் ஆயுளை நீடிக்க நாம் எதிர்நோக்குகின்ற அந்த கண்டங்களை மட்டுப்படுத்த, கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாகப்பட்டினத்தின் அருகாமையிலே இருக்கின்ற திருக்கடையூர் அபிராமி ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும். அங்கே நித்திய ஆயுளோடு இருக்கின்ற மார்கண்டேயன் ஒரு முறை அவர் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் அவருக்கு கேட்கின்றார், 16 வயது குழந்தை வேண்டுமா அல்லது 100 வயது வாழ்கின்ற முட்டாதனமான ஒரு குழந்தை உனக்கு வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, 16 வயது வாழ்ந்தால் நிறைவான ஆயுளை பெற்றிருக்கவர் எனக்கு வேண்டும் என்று அந்த மிருகண்ட முனிவர் கூற, அந்த ஆலயத்திற்கு சென்று யமனை எட்டி உதைத்து யமன் மறைந்தான், மரணமடைந்தான் என்று பார்க்கும் பொழுது, யார் ஒருவர் இந்த திருக்கடையூருக்கு சென்று தன் ஆயுள் பலத்தை கூட்டிக் கொள்ள வணங்குகிறார்களோ, இந்த ஆலயத்தில் தான் உலகத்திலே 60வது வயது, 70வது வயது, 80வது வயது, 90வது வயது, 100வது வயது திருமணங்கள்லாம் ஏற்படுகிறது என்றால், இந்த அபிராமி யார் என்றால், அபிராமியை வணங்கி வந்த பட்டர் சரபோஜி மன்னன் ஒரு முறை அந்த பட்டரை குறுக்கிட்டு இன்றைய திதி என்று என்னவென்று கேட்க, அவர் அமாவாசை தினத்திலே பௌர்ணமி என்று கூற, மாலையில் குள் பௌர்ணமி வராவிட்டால் உன் தலை போய்விடும் என்று மன்னன் எச்சரித்து விட்டு போகும்போது, அபிராமியின் அருளால் அந்த அமாவாசை தினம் முழு மதியாக மாறி பௌர்ணமி தினமாக மாறிய ஒரு அபூர்வமான தத்துவத்தை அடங்கிய ஒரு ஆலயம்தான் அந்த திருக்கடையூர். அந்த திருக்கடையூருக்கு சென்று நாம் வணங்க அல்லது ஆயுள் தோஷம், ஆயுள் ஓமம் அந்த ஆலயத்திலே செய்து வர, நிச்சயமாக அவர்களுடைய நீண்ட ஆயுளை பெறுகின்ற ஸ்தலமாக இது இருக்கிறது என்று சொல்லி, இதை நீங்கள் பயன்படுத்தி நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை இறுதி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.